இதற்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, எதனால் இந்த ஆடி மாதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா, தட்சிணானயம் தூங்கிறது இந்த ஆடி மாதம் தான். சூரியனிலிருந்து சூஷ்டம சக்தி வெளிப்படும் மாதமும் இந்த ஆடி மாதம் தான். வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிகம் ஆகியவற்றுக்கெல்லாம் சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுது. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பிராணவாயு அதிகமாக கிடைப்பதனாலும் ஆடி மாதத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஜீவ ஆதாரம், அதாவது ஜீவ ஆதாரம் சக்தி அதிகமாக உள்ள மாதமும் இந்த ஆடி மாதம் தான். இப்படி பல நன்மைகள் நிறைந்த இந்த ஆடி மாதத்தில் அடுத்த வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு, இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் எல்லாமே பசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். இந்த நாட்களில் பெண்கள் வந்து விரதம் இருந்து வழிபடுறதுனால நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் அம்மனோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அம்மனோட சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய பலன்கள் அனைத்தும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு ஐதீகமாக கருதப்பட்டு வருது. அதே மாதிரி நம்மளுடைய ராசி, மிதுன ராசி மட்டும் இல்லைங்க, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரத்தன்னைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அதே மாதிரி ஆடி பெருக்கன்னைக்கும் தாலி சருடு மாற்றுவீங்க இல்லைங்களா. அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு புதி தாலி சருடு மாற்றிக்கிட்டு அங்கே பக்கத்தில் உங்கள் கூட பக்கத்தில் நிறைய பெண்கள் வந்து தாலி சருடு மாற்றிக்கவங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிந்தால் ஒரு 3 அல்லது 5 அல்லது 7 இந்த மாதிரி ஒற்றப்படையில் வர மாதிரி அவங்களுக்கு மங்கள பொருள்களான பூ, மஞ்சள், குங்குமம், வெட்டலை பார்க்க அதோட வஸ்திரம் முடிஞ்சிச்சுன்னா இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 அல்லது 5 தாய்மார்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுத்துட்டு வர்றதன் மூலிமா உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பெண்கள் எல்லாருமே இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்யம் அதிகமாக இருக்கும். சரி, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 7 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார், புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கின்றனர், சுக்கிரன் கடகராசியில் செஞ்சிருக்கிறார், குரு கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. இந்த கிரக நிலையினால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது. எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் என்பதனால அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதற்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய கேரக்டரும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி இடத்துல, அதாவது பொருள் அறிந்து பேசணும், இடம் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இப்படி தான் உங்களுடைய கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்க எப்பவுமே ஒரே கலரில் 2 பாயங்க அடைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போங்கள, அது மாதிரி யோசிக்கக்கூடியங்க. எப்படி அப்படின்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டையர் சின்னம், அந்த இரட்டையர் சின்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை 2 ஹேங்கலில் யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாண்டாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு
விஷயம் நிறைவேறணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வெறுப்புகள்லாம் விட்டுவிட்டு பொறுப்பாக செயல்படுவீங்க. அப்படி பொறுப்பாக செயல்படுறதுனாலே உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு அமையும். அதேமாதிரி சந்திர பகவானின் அருள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து சின்ன சின்ன பிரச்சனையும் சரியாகி ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். கட்டுமான தொழிலெலாம் நல்ல ஒரு சூடு பிடிக்கும். இதனால் வரைக்கும் கட்டுமான தொழிலெலாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய புதிய ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி மணல் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சிக்கலான காரியங்களை கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அதுவும் ரொம்ப கடுமையான வேலை அப்படின்னு மற்றவங்களாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த வேலையை கூட நான் செய்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று செய்து அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. இதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. தாய்மாமனுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க, அல்லது உங்களுடைய தாய்மாமன் உறவு வகையிலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது நீங்களே போய் உதவி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் பிரிந்து இருந்திருப்பாங்க, அவங்கள கூட நீங்கள் ஒன்று சேர்க்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள்லாம் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் அமைய போகுது. உறவினர்களை போது மட்டும் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அரசு வேலைக்காக முயற்சி செய்துகிட்டு இருந்தீங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவியும் நல்ல ஒரு சம்பள உயர்வோ இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய மனதுக்கு பிடித்தவங்க கிட்ட உங்களுடைய காதலை சொல்வீங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் கூடி வரப்போகுது. இதனால் அவர்களும் முயற்சி செய்து திருமணம் அமையா தந்தவங்க கூட இந்த டைமில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் திடீர்னு மருத்துவ செலவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வாகனங்கள் செல்லும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா இந்த டைமில் சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன செலவுகளும் திடீர்னு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் ரொம்ப பொறுமையாக சொல்றது ரொம்பவும் நல்லது. ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் எங்கேயாவது ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பீங்க, அல்லது ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது செல்கிறதுக்கான வாய்ப்பெலாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது ஒரு ஆன்மீக பெரியோர்களையோ அல்லது ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அல்லது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது ஒரு உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதில் ஏதாவது நீங்கள் சமூக தொண்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் பூர்வீக சொத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அனைத்துமே கிடைக்கும். ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் 23-24ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு இல்லை, இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று சக்கரை பொங்கல் வைத்து அன்னதானம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ.